அது என்ன? மைசூர் பாக்கு. ஜனவரி 1ஆம் தேதி ஸ்மார்ட் போன் என்ன சொன்னது? புத்தாண்டு வாழ்த்துக்கள். யானைக்கும் பூனைக்கும் என்ன வித்தியாசம்? யானை மேல பூனை சவாரி பண்ணலாம், ஆனா பூனை மேல யான். நாய் காணாம போனதுனால ரொம்ப சோகமா இருக்கேன். நீயே நாய் காணாம போயிடுச்சுன்னு பேப்பர்ல அறிவிக்க வேண்டியது தானே. என் நாய்க்கு டீச்சர், புத்தகங்கள் எல்லாம் ரொம்ப புனிதமானதுன்னு உனக்கு தெரியுமா? ராமு, தெரியும் டீச்சர். அதான் நான் புத்தகங்களை தொடுறதே இல்ல. பரீட்சை எழுதிட்டு ராமு வீட்டுக்கு வந்து சொன்னான், நான் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் தான் தப்பா பதில் எழுதினேன். அதுக்கு அவனோட அப்பா கேட்டார், அப்ப மத்த கேள்வி எல்லாம் சரியா எழுதிட்டியா? ராமு சொன்ன பதில், இல்ல நான் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் தான் பதில் எழுதினேன். செடி ஏன் பச்சையா இருக்கு தெரியும்? கிரிக்கெட் பார்ட்டியை எப்படி கெடுப்பது? டக்வொர்த் லூயிஸ் முறையை பற்றி சொன்னால் போதுமானது. ஒரு பெட்டியில இத போட்டா அது இன்னும் லேசாகும். அது என்ன தெரியுமா? ஓட்ட. தங்க வீடு தேடிட்டிருந்தாரு ஒருத்தர், ஆனா அவருக்கு அது கிடைக்கவே இல்ல. ஏன்னா வீடெல்லாம் தங்கத்துல செய்ய மாட்டாங்க. ராமு ஒரு நாள் டீச்சர் கிட்ட கேட்டான், மத்தவங்க எழுதின புத்தகங்களை வச்சு தானே நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? டீச்சர், ஆமாம். ராமு, அப்ப ஏன் டீச்சர் நாங்க மத்தவங்க எழுதினத காப்பி அடிச்சா மட்டும் திட்டுறீங்க? வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒருத்தர் அவர் காதலிக்கு இட்லி கொடுத்தாராம். ஏன்? அந்த இட்லி பூ மாதிரி இருந்துச்சாம். ராமு வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருந்தானாம். அவனோட அம்மா அவனை எழுப்பி பகல்ல என் தூங்குறன்னு கேட்டாங்க. அதுக்கு ராமு சொன்ன பதில், நீங்க தான ஸ்கூல்ல செய்யறத வீட்டுலயும் செய்யணும்னு சொன்னீங்க. டீச்சர், உலகத்துல எவ்வளவு நாடுகள் இருக்கு? ராமு, ஒரே ஒரு நாடு தான், இந்தியா. டீச்சர், அப்ப சீனா, ரஷ்யா, இங்கிலாந்தெல்லாம் என்ன? ராமு, இதுங்கெல்லாம் அயல் நாடுங்க டீச்சர். தப்பு செஞ்சிட்டே இருந்தாலும் ஒருத்தருக்கு எப்பவுமே மரியாதை உண்டு. அவர் யாரு? திருடன். பஜ்ஜி மாவுக்கும் கடலை மாவுக்கும் என்ன வித்தியாசம்? பஜ்ஜி மாவுல பஜ்ஜி போட முடியும், ஆனா கடலை மாவுல கடலை போட முடியுமா? இது நல்லா இருக்கும். ஒரு காட்டுல 3 எறும்பு நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு யானையை பார்த்தாங்க. முதல் எறும்பு சொல்லுச்சு, இந்த யானையோட வாழ புடிச்சு இழுப்போம். ரெண்டாவது எறும்பு சொல்லுச்சு, இல்ல வேண்டாம், இதோட தும்பிக்கையை புடிச்சு இழுப்போம். ஆனா 3வது எறும்பு சொல்லுச்சு, ஐயோ பாவம், இந்த யானை தனியா இருக்கு, நாம 3 பேர் இருக்கோம், அதனால இத ஒன்னும் செய்ய வேண்டாம். பத்து வருஷத்துக்கு முன்னால இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு இருக்கு. அது என்ன? நான் தான். சிதம்பரம் ஸ்டேடியம் என் எப்பவும் கூலா இருக்கு. அங்க நிறைய விசிறிங்க இருக்காங்க. ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தெரிஞ்சா இந்த உலகத்துல உள்ள எந்த கதவையும் திறக்கலாம் தெரியுமா? 1 தள்ளு, இன்னொன்னு இழு.